யாராவது பார்த்தா மானமே போயிடும். போட்டு போட்டுக்கா, நமக்கு சோற சொரணியா, சோறு தங்க முக்கியம். இன்னைக்கு ஒரு கட்ட கட்டமா போக கூடாது. நானே தோராயமா தாங்க நடந்து வந்தேன். உனக்கு ஒரு தட்டை, ஒரு தட்டை போதும், எடுத்து வை. சாரி. மாமா, கன்ஃபார்ம் சவுண்ட் கிடைச்சா? எனக்கு பாம்பு காது மாப்பிள்ள. பாம்புக்கு எது மாமா காது? இல்ல, அதை காதை வச்சுக்கிட்டு எப்படி டான்ஸ் ஆடுது பாத்தல. அப்ப ராஜு சுந்தர் மாஸ்டர் கிட்ட சொல்லி கோல்டன் டிக்கெட் வாங்கி கொடுத்துடலாமா? அப்ப என்ன நம்பல? இல்ல அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல மாமா. யாரோ ரெண்டு பேரும் குசு குசு பேசிக்கிட்டு இருந்தாங்க, என் காது பட கேட்டனே. கண்டிப்பா திருடத்துக்காக தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. சீக்கிரம் சாப்பிடுக்கா மாமா. மாப்ள, அவங்க கிச்சன்ல இருக்க பாத்திரம்லாம் திருடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் லைட் போடுறேன் மாமா. இருங்க, அவசரப்படாதீங்க. நம்ம கிச்சன்ல நுழைஞ்சாலும் எதுவும் யோசிக்கூடாது. சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு அம்மா, பாக்கி இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க, ஆனா நீங்க ரொம்ப வயலண்ட் மாமா. நான்லாம் சின்ன வயசுல எப்படி இருப்பேன்னு தெரியுமா? ஃப்ளாஷ்பேக்கா? ஏன் வேணாமா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை மாமா. வாங்க போய் பிடிப்போம். வாங்க வரங்க. அப்பவே சொன்னல. இது பாருங்க, உள்ள திருடங்க இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். மரியாதை வெளில வந்துருங்க. நீங்களா வந்து சரண அடைஞ்சா சமாதானம், இல்லனா சண்டை தான். உன்னாலதான் விடுக்கா, குறுந்தடிதான்க்கா. மாமா, நீங்க பாபா ரஜினி மாதிரி பஞ்சு நாளாக பேசிட்டு இருக்கீங்க, போய் பிடிங்க மாமா. மாப்பிள, திருடுங்க கையில கத்தி கத்தி வச்சிருக்க போறாங்க, அதான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். கத்தியா மாமா? இது என்ன மாநாடா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு? உள்ள இருக்கிறவன் வெள்ளக்காரன் இல்ல மாமா, கொள்ளக்காரன். சரி மாப்பிள, நீங்க இளைய ரத்தம், நீங்க போய் பிடிக்க வேண்டியதானே? பிடிக்கலாம், ஆனா இங்க என்ன பண்றீங்க? கார்த்தி கார்த்திகா திருடு வந்திருக்காங்க, எங்க உள்ளதா இருக்காங்க. மாமா, ரூம்ல தண்ணி இல்ல. சாப்பிட வந்தோம், தண்ணி குடிக்க வந்தோம், தண்ணி குடிக்க வந்தோம். ஆடச்சி, நான் கூட வெளி திருடு நினைச்சு ஏமாந்துட்டேன். உள்ளூர் ஆட்டக்காரங்களா? சரி சரி, செம்பா மட்டும் ஆகாது, ஆனா அவ செஞ்ச சமையல் மட்டும் ஆகுமோ?